விஜயநகருக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிற ரெண்டு மோசமான வியாபாரிங்க தான் உடங்கா அப்புறம் சேனுலால். இவங்க அவங்களோட பொருட்களை விஜயநகர சந்தையில வியாபாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோ காட்டு இலைகள், இதோ என்னோட அழுக்கான பஞ்சு, இதுக்கு மேல சுத்தமான கம்பளி. காட்டு இலைகளோட சேர்ந்தது நல்ல வெத்தலைகள். என்ன நண்பா, இன்னைக்கு சந்தைக்கு மொத்தமா என்ன கொண்டு போயிட்டு இருக்க? இந்த முறை அப்படி ஒரு அருமையான வெத்தலைய கொண்டு போறேன. இத நீங்க வாயில போட்ட உடனே அப்படியே மிட்டாய் மாதிரி கரைஞ்சு போயிடும். சிறுக சிறுக சேமிச்சி. அற்புதம். அது சரி, உன்னோட மூட்டையில என்ன இருக்கு? அட கேக்காத நண்பா, கேக்கவே கேக்காத. இதுல மொத்தமா என்ன இருக்குன்னா, இது மட்டும் சந்தைக்கு போச்சுன்னு வையு, மொத்த சந்தையுமே சூடு புடிச்சிடும். அப்படி என்ன இதுல இருக்கு? அரிய வகையான பனி பிரதேச ஆடுகளோட கம்பளி. இத எல்லாத்தையும் மலைப்பகுதியோட உச்சிக்கு போய் உயிரை பணையம் வச்சு நானே மூட்டையில சேகரிச்சு கொண்டு வந்தேன். இது எல்லாத்தையும் நான் அப்படியே உன் மேல வச்சேன்னு நினைச்சுக்க, உடனே உன் உடம்புல இருந்து நாலு பானை வேர்வை வெளியில வரும். நாலு பானை வேர்வையா? வெத்தலையோட விலை அதிகமா இருந்ததுனால சேனு உடன்காவுக்கு ஒரு பொற்காச தனியா கொடுத்தான். சிறுக 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 சிறுக, என்னது இது? பஞ்சு மேல கொஞ்சம் தான் நல்ல பஞ்சு இருக்கு, மத்தது எல்லாமே அழுக்கான பஞ்சு தான். ஒரு பொற்காசம் எனக்கு கிடைச்சது. இல்ல, கொஞ்சமா வெத்தலைகள், மத்ததெல்லாம் காட்டு இலைகளா? மோசடிக்கே மோசமா, நான் விட மாட்டேன். என்னோட பொற்காசம் வாங்கிட்டு போக வந்துகிட்டு இருக்கேன் உடங்கா. மோசடி வியாபாரி, ஒழுங்கு மரியாதையா வெளியில வா. அட, நான் ஏற்கனவே வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன், இன்னும் நீ என்ன எங்க வெளியே வர சொல்ற? சிறுக சிறுக சேமிச்சு. ஏமாத்து பேர் வழி, அந்த வெத்தலைய போல உன்னோட நேரத்தையும் காட்டிட்டே இல்ல. பாக்குறதுக்கு வேற மாதிரி, சாப்பிடறதுக்கு வேற மாதிரி. இப்பவே நான் கொடுத்த பொற்காசு எனக்கு வேணும். உன்னோட பொற்காசா, அவ்வளவுதானா? என்ன புதையலா? நல்லது நல்லது. புதையல் எங்க இருக்கு? புதையல் புதையல் புதையல். மேல புதையல் மேல வந்துருச்சு. புதையல்ல பங்கு வாங்க வந்தவன் நிரந்தரமா இருக்க போறான் கிணத்துக்குள்ள. சிறுக சிறுக சேமிச்சு. அழகிய
என்ன நீயா புதையல் எங்க இருக்க? நீ என்ன ஏமாத்திட்ட? சிறுக சிறுக சேமிச்சு. வெத்தலைகளுக்கு பதிலா காட்டு இலைகளை கொடுத்தவன் நீ. நீ என்ன ஏமாத்துக்காரன்னு நான் சொல்றேன். என்னோட பொற்காசை வாங்குறதுக்காக நான் மறுபடியும் வருவேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னோட பொற்காசு வரல, இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா சீனு தோல்வியே ஒத்துக்கிறதாவே இல்ல. இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறது இல்ல. ஏ ஏமாத்துக்காரா, வெளியில வா. சீனு வந்துட்டான். என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல? எங்க போனா அவன்? என் வீட்டுக்குள்ள யார் நுழைஞ்சது? திருடன், திருடன! அடனா திருட இல்ல, நான் சீனு. என்னோட பொற்காசை வாங்கிட்டு போக வந்தேன். உடன் நடந்தது நண்பா. இவனுக்கு என்ன ஆச்சு? தங்கச்சி, இவனை பாக்குறதுக்கு என் மனசே கேட்க மாட்டேங்குதுமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் நேரம் ஆகல, நாம இவனை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயாகணும். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, தயவு செஞ்சு அவரை தூக்கிட்டு போகாதீங்க. இவன் வேற என்ன காட்டு வழியா கூட்டிட்டு போறான், எங்க கூட்டிட்டு போறான் தெரியலையே. ராத்திரி நேரத்துல இந்த காட்டுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்ற? நகரத்துக்குள்ள போயிட்டு காவலாளிங்க கையில மாட்டணுமா? பூதத்தை விட காவலாளிங்க எவ்வளவோ மேல். ஏன்னா காவலாளிங்க தண்டனை கொடுத்துட்டு நம்மள விட்டுருவாங்க. ஆனா பூதம் விடாதே. இரு, நானும் வரேன். இப்ப உனக்கு நல்லா இருக்கா? இப்ப வாதி எழுந்துடு ஏமாத்துக்காரா. இனிமேலும் இந்த நாடகம் நடக்காது. இவன் பூதத்தை எழுப்புறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நீயா முழிச்சுக்கல, அப்புறம் உன்னை எழுப்புறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ண போறான்? போ, இதுக்கு மேல நீ போய் குழியில விழு. இப்ப வந்தியா என்னோட வழிக்கு? அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா போறாங்க. அம்மா, இந்த கதை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. தேங்க்யூ அம்மா. இன்னைக்கு என் பசங்களுக்கும் தேங்க்யூ. என் பசங்க பண்ண டிராமாவுனால நீங்களும் கதையை கேட்டுட்டீங்க. அப்புறம் எனக்கு என் கதைக்கு எண்டிங் கிடைச்சிடுச்சு. ஒரு சமயம் விஜயநகரத்துல ரொம்ப நாளா மழை பெஞ்சுகிட்டே இருந்தது. மக்கள் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா. என்னது? மழைய நிறுத்துறதுக்காக அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏ ரசத்தை கொட்ட வச்சிட்டீங்களே. விஜயநகரத்துல ராஜு மட்டும் கிடையாது, இந்த மழை எப்படியாவது நிக்கணும்னு நிறைய பேரும் விரும்புனாங்க.
அவங்கள ஒருத்தர் தான் சைனி பிரசாத், விஜயநகரத்துல சிலை செதுக்கிறவரு. ஏன்னா மழையில சிலைய செதுக்கிறதுக்கு அவருக்கு கல்லு எங்க இருந்து கிடைக்கும், அதனால அவரு வீட்டுல இருந்த கல்லையே எடுத்து சிலை செதுக்க ஆரம்பிச்சாரு. அட, இங்க இருந்த கல்லு எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு அந்த கல்லு? இதையும் வச்சு செல்ல செதுக்கிட்டீங்களா? இப்ப நான் சட்னியை எப்படி அரைக்கிறது? எங்க போனீங்க? ராஜுவோட பிரார்த்தனை பத்தி சொல்றதா, இல்ல சைனி பிரசாத் காத்துக்கிட்டு இருந்ததை பத்தி சொல்றதா? மழையும் நின்னுடுச்சு. விஜயநகரத்தோட திறந்த வானமும் அங்க இருந்த மழை தண்ணீரும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தது. மழை நின்னதுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக ராஜு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஆத்தங்கரைக்கிட்ட அவரு அப்படி ஒன்ன பார்த்தாரு. அவரு இது வரைக்கும் அப்படி ஒன்ன பார்த்ததே கிடையாது. அற்புதம். ஈஸ்வரா, எங்க விஜயநகர வாசிகளோட கஷ்டங்கள் போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? என்ன ஒரு அற்புதம், நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்றேன். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், ஒரு கல்லும் என் வேலைக்கு பயன்படாது. ஈஸ்வரா, இது அநியாயம். ஈஸ்வரன் வந்துட்டாரு, ஈஸ்வரன் வந்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கருணை காட்டிட்டீங்களே கடவுளே, எவ்வளவு அழகான நல்ல பாறைய காட்டிருக்கீங்க. இதுல சிலைய செதுக்கினா ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்பவே நான் போயிட்டு என்னோட உளிய எடுத்துட்டு வந்துடுறேன். ராஜு எந்த பாறையில ஈஸ்வரனை பார்த்தாரோ அதே பாறை சைனி பிரசாத்துக்கு சிலை செதுக்கிற கல்லா தெரிஞ்சது. ஆனா இந்த ஒரு விஷயம் சாதாரணமா முடியற விஷயம் கிடையாது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். போ, நீயும் கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு மென்மையான கல்லு. ஏன் நம்ம இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூடாது? நான் கண்ண அசந்துட்டனோ? ஏன் தூக்கம் வராது? எவ்வளோ அற்புதமான இடம், அதுல ஒரு அருமையான கல்லு. இந்த இடம் என் கூட இருக்கிற வியாபார நண்பர்களோட சோர்வை கூட சுலபமா போக்கிரும். அவங்க கிட்ட போய் இப்பவே சொல்றேன். கொஞ்ச நேரம் இருங்க, முதல்ல சிலைய நான் செதுக்கிறேன், அதுக்கப்புறமா நேரத்தை பூசுவோம். இது ஒண்ணு நிறம் கிடையாது, இது மஞ்சள் குங்குமம். உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த ஈஸ்வரனே இங்க தோன்றி இருக்காரு, உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? அண்ணா, அவரு எப்படி தோன்றுவாரு? நான் என் உளியால செதுக்கினதுக்கு அப்புறம் தானே அவர் தோன்றுவாரு. நிறுத்து! இங்க பாருங்க, நான் வேற எங்கயாவது போய் சண்டை போடுங்க, நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அட, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பாஸ்கர், நான் தான் மண்ணு. இதெல்லாம் செஞ்சது நீங்க தானா? ஏ, ஈஸ்வர மேலேயே ஏறி உட்காருவீங்களா? அட, இது சிலை செதுக்கிற கல்லு, இது ஒன்னும் மெத்த கிடையாது. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இந்த கல்லு சிலை செதுக்கிறதுக்கு இல்ல, இது என்னோட ஈஸ்வர. இது என்னோட கல்லு. இல்ல, என்னோடது. இல்ல, என்னோட கல்லு. இது உனக்கும் சொந்தம் இல்ல, அப்புறம் உனக்கும் சொந்தம் இல்ல, இது எனக்கு சொந்தமானது.
மலைவாழ் மக்கள் போல இருக்கு. நாங்க ராஜா வித்யாதரோட காவலாளிகள். தள்ளி போங்க. பாதையில தடங்களா இருக்கிற கல்லை நாங்க தள்ளி வைக்கணும். என்னோட ஈஸ்வரனை எப்படி தள்ளுறீங்கன்னு நானும் பாத்துறேன். இது நான் சில செதுக்கிறதுக்கான கல்லு. இத ராஜா கிட்ட சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்களும் வியாபாரிங்க தான். இந்த மிரட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. போ, போய் உன் சிலைய வேற எங்கயாவது செதுக்கு. இது நாங்க ஓய்வு எடுக்க வேண்டிய இடம். இந்த கல்லு என்னுடையது, புரிஞ்சுதா? ஏ கேஷவ், ஏ ஈஸ்வர மேலேயே துணி துவைக்கிறியா? ஆனா உன் ஈஸ்வரன் எங்கப்பா? இங்க பாரு, இது நாங்க ஓய்வெடுக்க வேண்டிய இடம். இங்க இருந்து கிளம்ப. எப்படி ஓய்வெடுப்பீங்க? இது சிலை செதுக்கிற கல்லு. சிலையா? ஓய்வெடுக்கிற இடமா? ஈஸ்வரனா? அட, இது என்னோட துணி துவைக்கிற கல்லுப்பா. என்ன? மழைனால மண்ணு படைஞ்சிருக்கும். அத நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் என்ன பேசுறான் பாத்தியா? என்னமோ இதுல அவன் பேர் எழுதி இருக்கிற மாதிரி பேசுறான். பேரா? என்ன பாத்துட்டீங்களா? கிளம்புங்க. அரண்மனையோட துணிகளை நான் துவச்சாகணும். கேசவன் அந்த இடத்துக்கு துணி மூட்டையோட வந்து அங்க இருந்த எல்லாருடைய ஆசைகளை சுக்குநூறா உடைச்சிட்டான். If you like this video, subscribe to our channel, Murthy Media.